பொசசிவ்னஸ் இந்த உலகத்திலேயே ஒரு வித ஆபத்தான அழகாகவும் ரசிக்கக்கூடிய நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டுமே வரக்கூடிய அவங்க கிட்ட மட்டுமே காட்டக்கூடிய ஒரு அழகும் ஆபத்தும் அந்த ஃபீலிங்ஸ் தாங்க பொசசிவ்னஸ். இந்த பொசசிவ்னஸ் எப்போ எப்படி நமக்கு உருவாகும்னே தெரியாது, ஆனால் அது நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க கிட்ட மட்டுமே வரும். அதுவும் அவங்க நமக்கே நமக்கு மட்டுமே மட்டும்தான் அப்படிங்கிற ஃபீலிங்ஸை தரக்கூடியது தாங்க இந்த பொசசிவ்னஸ். இந்த பொசசிவ்னஸ் ரொம்பவே பிடிச்ச நம்மளுக்கு நமக்கே மட்டும் இருக்கக்கூடியவங்க அவங்க மேலே வரப்போ அவங்க எப்போதும் நம்மக்கிட்டே இருக்கணும், நம்ம கூடயே பேசணும், நம்ம கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்கள லைஃப்பில் நடக்கிற எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸையும் சரி, எல்லா பேட் மூமெண்ட்ஸையும் சரி, அவங்களோட கண்ணீர், அழுகை, சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்மக்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. இப்படி இருக்கிறது ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஒரு நேரத்தில் நம்ம நினைப்போம் அவங்க வந்து ரொம்ப பொசசிவாக இருக்குப்போம், இவங்க நம்ம மேலே மட்டும் இவ்வளோ பொசசிவாக இருக்காங்க, நம்ம மேலே ஏன் இவ்வளோ அன்பாக இருக்காங்க, நம்ம ஏன் இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அது ரொம்பவே ஆபத்தாகவும் மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு பொசசிவாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ரொம்பவே பிடிச்சவங்களா இருப்போம். இப்போது அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை நம்ம இப்போது இன்னொருத்தவங்க கிட்டே போய் பேசுகிறோம், இல்லை இன்னொருத்தவங்களை பார்த்து சிரிக்கிறோன்னா கூட அது அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப முக்கியம். நம்மளை விட அவங்க இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களால தாங்கிக்க முடியாத விஷயமா இருக்கிறதுனால அவங்க அதை எப்படி வேணால் எடுத்துப்பாங்க. இந்த பொசசிவ்னஸ் ஒரு வேலை சந்தேகமாகவும் மாறலாம். அந்த சந்தேகத்தினால நம்மளை எந்த விதத்தில் வேணால் பாதிக்குங்க. ஒருவேளை ஃபிசிக்கலாகவும் பாதிக்கும், மென்டலியாகவும் பாதிக்கும். அதனால அவங்க தங்களை தாங்களே கூட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே கொண்டு போய்ப்பாங்க. எப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாதோ, அவங்கள விட நம்ம ஒரு வேளை அழகாக இல்லையோ, அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இது நிறைய பேர்கிட்ட, அப்புறம் நிறைய ஒரு ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்கும், அதாவது லவ்ஸ்குள்ளே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கலாம், ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லவ்ஸ்குள்ளே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண் ஒரு பையன் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவன் எனக்கே எனக்கு என்கிட்ட மட்டும் பேசணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் நினைப்பாங்க, பையனும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, இவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்குன்னு. அதே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளனா, எல்லா விஷயத்தையும் என்கிட்டயே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு, ஈ வந்து பாய் பெஸ்டியாக இருக்கட்டும், கேர்ள் பெஸ்டியாக இருக்கட்டும், அப்படி தாங்க நினைப்பாங்க. இதே பேரண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க இப்போ மொதல் குழந்தை பிறந்து ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொதல் குழந்தை நினைக்கும் அந்த அம்மா அப்பாவோட அன்பு நமக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில குழந்தைங்க. இதே ரெண்டாவது குழந்தையாக வந்தப்போ அப்போ ஏதாச்சும் தப்பு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அழகானது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆபத்தானதும் கூட தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க என் மேலே பொசசிவாக இருக்காங்கன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்கங்க. ஸோ எனக்கு அவங்க அப்படி இருக்குது பிடிக்கும், ஆனால் சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்குள்ள இருக்குது. அண்ட் பொசசிவாக இருக்கீங்களா, இருங்க, ஆனால் அவங்களோட சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ஒரு வேளை யார் மேலேயாச்சும் பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிரேசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.